இன்றைய வாழ்வின் நல்வார்த்தை நாள் 9/3/2023 செவ்வாய்க்கிழமை. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 18, இறைவார்த்தை 33. நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல் நீயும் உன் உடன் பணியாளருக்கு இரக்கம் காட்டியிருக்க வேண்டும் அல்லவா என்று கேட்டார். ஆம் அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியில் கூறப்பட்டுள்ள வார்த்தைகள் இந்த தவக்காலத்தில் நமக்கு நல்லதொரு பாடத்தையும் சிந்தனையையும் கற்றுத்தருகிறது. மன்னிப்பு, பரிவு, இரக்கம் பற்றி சொல்லப்பட்டுள்ளது. அரசரிடம் 10,000 தாலந்து கடன் பெற்றிருந்த பணியாளருக்கு கொடுக்க முடியாத நிலைமை. என்னை பொறுத்தருள்க என்று அரசரிடம் பணிவோடு கேட்க பரிவு கொண்ட அரசர் கடனை தள்ளுபடி செய்கிறார். ஆனால் அதே வேளையில் தன்னிடம் 100 தெனாரியம் கடன் பட்டிருந்த உடன் பணியாளரிடம் கடனை திருப்பி கேட்டதும் அவனும் என்னை பொறுத்தருள்க என்று கேட்டும் பரிவு காட்டாது சிறையில் அடைக்கிறான். இதை கேள்விப்பட்ட அரசர் சினமுற்று, நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல உன் உடன் பணியாளருக்கும் நீ இரக்கம் காட்டவில்லை என்று கடன் அடையும் வரை வதைப்போரிடம் அந்த பணியாளனை ஒப்படைக்கிறார். ஆம், தனக்கு இரக்கம் கிடைத்தது குறித்து தன் மனைவி, பிள்ளைகள் தனக்குரியது எல்லாம் தள்ளுபடி செய்வதை குறித்து சந்தோஷப்பட்டான். ஆனால் அப்பணியாளன் தன் உடன் பணியாளரிடம் பரிவு காட்டாமல், மன்னிப்பு அளிக்காமல் கடனை திருப்பி செலுத்தும் முறை சிறையில் அடைக்க செய்கிறான். அப்பணியாளனின் மனதில் எவ்வளவு இரக்கமற்ற செயல், சுயநலம், கொடூரத்தனம் நிறைந்திருப்பதால் தான் அவன் இப்படி செய்துள்ளான். சபை உரையாளர் 8:9 கூட, ஒருவன் மேல் ஒருவன் அதிகாரம் செலுத்துவதால் துன்பந்தான் விளைகிறது. ஆம், இந்த வார்த்தைகளுக்கு ஏற்ப சுயநலமாக அவன் செயல்பட்டதால் அந்த பலியானவனுக்கு வதைப்போரிடம் ஒப்படைக்கும் நிலைமை ஏற்பட்டது. நாமும் கூட சில நேரங்களில் இரக்கம் காட்டாத பணியாளர் போல் இருந்திருக்கலாம். நாம் ஒவ்வொருவரும் நம் நிலைமைகளை உணர்ந்து இந்த தவக்காலத்தில் எளியவர்களிடமும், தாழ்ந்தவர்களிடமும், ஒடுக்கப்பட்டவர்களிடமும் நமது பரிவையும் அன்பையும் இரக்கத்தையும் அளித்து இயேசுவின் அன்பாய் அவர்களிடம் காட்டிடுவோம். நல்ல உள்ளங்களாய் வாழ்ந்திடுவோம். இறைவனின் இரக்கத்தையும் மன்னிப்பையும் பெற்றிடுவோம். இந்த நாள் அனைவருக்கும் ஆசீர்வாதமான நாளாக அமைய வாழ்த்துக்கள். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. அன்பிற்குரியவர்களே, ஒவ்வொரு நாளும் உங்களுடைய குழந்தைகள் விவிலிய கதைகளில் நாட்டம் கொண்டு செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் பைபிள் ஸ்டோரி வித் அனிமேஷன் அதோடு நாங்கள் வெளியிட்டு கொண்டிருக்கிறோம். அதற்கும் உங்களுடைய முழு ஒத்துழைப்பும் ஆதரவையும் நாடுகிறோம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இறைவன் நம்மோடு. நன்றி.